சாயங்காலத்தால கத்திக்கிட்டே. பொங்கல் செலிப்ரேஷன் மா இன்னைக்கு காலேஜ்ல. அதேதான் இப்ப சொல்றேன். என்ன நீ இவ்வளவு சீக்கிரமா முழிச்சிட்ட இன்னைக்கு? பின்ன காலங்காத்தால கத்திக்கிட்டு இருந்தா எப்படி தூங்குறது? அம்மா நைட் எல்லாம் கத்தின் இருக்காமா, என் ரூம் வரையும் கேக்குதுமா, பொங்கல் 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 பொங்கல்ன்றாமா தூக்கத்துல கூட. நான் இத்தனை நேரம் சொல்லிக்க மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், உங்க ரூம்ல இருந்து அடிச்சு துரத்துங்க, இவனை தனியா ரூம் கொடுத்துனேன், கேட்கவே மாட்டீங்க. உமா வந்து வாய் கலறது காலங்காத்தால இந்த டென்ஷன் ஆகாத சொல்லிட்டேன். பொங்கல் செலிப்ரேஷன் மா காலங்காத்தால வந்து சொல்றோம். பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் மா, இதுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் மா காலேஜ்ல அதானமா அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பொங்கல் 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 சரிப்பா, அதுக்கு என்னடா பண்ணணும்? ஐயோ நிறைய வேலை இருக்கு. என்ன தாண்டா பண்ணணும்? அதுக்கு வேட்டி கட்டணும், பாட்டு போட்டி, கவிதை போட்டி, உரியடிக்கு பிராக்டிஸ் பண்ணணும். டன். பெரிய தொலையா போச்சு இவனோட. என்னடா ஜென்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து கடைசியில என்ன வேட்டி கட்ட கத்து கொடுக்க சொல்றீங்க? இது அநியாயமா இல்லையா? எனக்கு சாரி கட்டவே தெரியாதுரா, நான் எப்படிதான் உனக்கு வேட்டி கட்ட கத்து கொடுப்பேன்? எப்படியாச்சும் என்ன காப்பாத்துப்பா, சொல்லித்தாக்கா எப்படியாச்சும். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? இது எதிரா ஃப்ரண்ட்டு, எதிரா பேக்கு, எதிரா லெஃப்ட்டு, எதிரா ரைட்டு? ஐயோ எங்க நான் போவேன்? டேய் பொங்கல் அன்னைக்கு நீங்க இதுதான் போட்டு போகணுமாடா, இல்லாட்டி உங்களுக்கு பொங்கல் உள்ள இறங்காதாடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ இது வேற திரௌபதி வஸ்திரம் மாதிரி போயிட்டே இருக்கே. ஏதோ ஒரு பக்கம்க்கா, ஏதாச்சும் ஒரு பக்கமா நீ கட்டி விடுக்கா, எப்படியாச்சும் எனக்கு சொல்லித்தாக்கா. சரி இந்தா இதை புடி. இப்ப இது எப்படி கட்டும்? மூணு சுத்து நாலு ஃபிளீட்டு இப்படி எடுத்து போடுமா? அதெல்லாம் இருக்கட்டும் வரேன், நீ பேண்ட் போட்டு போனா கூட எனக்கு கவலை கிடையாது சரியா? ஆனா உரியடி இருக்குது, உரியடி அதுக்கு வந்து அம்மாக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொண்டு வந்து ஆனும் வீட்டுக்கு சரியா? ஏன்னா அம்மா எல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது உரியடிக்குன்னா அம்மா அம்மா எல்லாம் வந்து வேற லெவல். அப்பவே நல்லா ஸ்டார் உரியடி இருக்கும் போது இங்க வந்து கட்டக்கூடாது, துணி கொஞ்சம் அப்படியே மேலோட்டம் கட்டிட்டேன்னு லைட்டா நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியும் எங்க இருக்கீங்க. கண்ணே தெரியாதுமா உரியடி இல்ல என்னம்மா, இன்னும் இங்கே தான் கரை சொல்ற, அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு இதெல்லாம் கூட கவலையே இல்லை, எனக்கு அந்த வேட்டி கட்ட முடியுது என்னால. ஐயோ நான் எப்படி போறேன் காலேஜுக்கு? டே வருண் உனக்குலாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான்டா லைக்கே. ஒட்டிக்கோ கட்டிக்கோவா? இன்னும் என்னடா இவங்களோடலாம் நீ வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க? நம்ம கிளாஸ் என்ன? அப்பவே ஸ்டாரா? என்ன ஸ்டாரு? என்ன விடவா? என்ன என்ன விடவா? இந்த பாரு உனக்கு பாட்டு போட்டி இருக்குன்னு சொன்னல, அப்பா சூப்பரா ஒரு பொங்கல் பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கத்துக்கணும்னா வா. அப்பா நீங்களாச்சும் உருப்படியா ஒண்ணு பண்ணீங்களாப்பா. அப்பாதான் அப்பாதான் தார். சூப்பர்ப்பா, நீங்களாச்சும் என்னை வந்து காப்பாத்தி விட்டீங்க, நான் கடைசியில காலேஜே போக வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன் உங்களால.
இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்த ஹரோஹர கோவிந்தா தான் அப்புறம் பண்ணு கொஞ்சம் தரத்தப்பிச்சு கொஞ்சம் சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்னாச்சும் பண்றேன் கேக்குறேன் இங்க இல்லை இங்க இல்லை இங்க இல்லை இங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சில ஜீவனுங்கள்லாம் நம்மளை கண்ணு வச்சுருவாங்க அதனால இங்கே வேண்டாம்ப்பா நம்ம உள்ளே போய் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் ரிஹர்சல் முடித்ததுக்கப்புறம் தான் ஃபைனல் ஷோ அதுவரை இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கட்டும் சீக்கிரட்டாமா ஏய் எந்திரிச்சு வாடா மீ டஃப் மேன் மீ டஃப் கை வா 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 நான் இங்கே தான் இப்போ வெயிட் பண்ணுவேன் சீக்கிரம் வரணும் A few moments later. என் புள்ளடி அவன் அவெல்லாம் எப்பயோ ரெடி அப்ப பாடு நான் போறேன் எனக்கு ஒரு வேலை இருக்கு அடுத்த குரங்கு காலிங் பாரு கூட படிக்கிறவனா இருக்கு போது டேய் மச்சான் என்னடா மச்சான் உன்கிட்ட வேற வேட்டி இருக்கா மச்சான் என் வேட்டியில ஓட்ட விழுந்துருச்சுடா கொய்யாலே